ஹரி ஓம் மகாகாளி. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கங்கரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பைஜ்நாத் சிவாலயம் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. அந்த ஆலயம் அங்கே எழும்புவதற்கு என்ன காரணம்? நம்முடைய ராவணன் காரணமாக இருக்கிறார். சிவனுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இமயத்தின் அடிவாரத்தில் அமர்ந்து ராவணன் கடும் தவம் புரிகிறார். யாகத்தீயில் அனுதினமும் ஓர் தலையாக கொய்து யாகத்தில் இட்டு சிவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். இப்படி 9 நாட்கள் 9 தலைகளை வெட்டி வெட்டி அந்த அக்னியில் விட்டெறிகிறார். இன்னும் இருப்பது ஒரு தலை. அதை விட்டு அவர் கை ஊங்குகிற போது சிவனுடைய காட்சி கிடைக்கிறது. ராமனுடைய பக்தியை மெச்சி கேட்ட வரங்களை பரிபூர்ணமாக வழங்கி ஆசீர்வதிக்கிறார். இதுகாரம் யாரும் பெற முடியாத எண்ணற்ற வரங்களை பெற்ற ராவணன் மற்றொரு விண்ணப்பம் வைக்கிறார் சிவபெருமானிடம். இலங்கை செல்கிற எம்மோடு நீங்களும் வர வேண்டும், அங்கு வந்து தங்க வேண்டும், அங்கிருந்து இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ராவணனுடைய தவத்தினால் அகம் மகிழ்ந்திருந்த சிவபெருமான் மறுப்பேதும் சொல்லாமல் ஓர் லிங்க வடிவமாக தன்னை எடுத்து சென்று அங்கே இலங்கையில் ஸ்தாபிதம் செய், அங்கேயே நான் உன்னோடு இருக்கிறேன் என வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ இவ்வாறு லிங்க வடிவமாக என்னை எடுத்து செல்கிற போது இடையில் ஏதேனும் ஒரு பகுதியில் தரையில் வைக்க நேர்ந்தால் அதன் பிறகு அந்த லிங்கத்தை உன்னால் எடுக்க முடியாது, அந்த நிபந்தனைக்கு கட்டுப்படுகிறேன்னு ராவணன் ஒத்துக்கொள்கிறார். பயணம் தொடங்குகிறது. இமயத்திலிருந்து ஹிமாச்சல பிரதேசனுடைய இந்த கங்கரா மாவட்டம் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பகுதிக்கு வருகிற போது இவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டுகிறது. அவருடைய இந்த உபாதைக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவர் இப்படி வந்தார், சட்டுப்புட்டுன்னு சிவபெருமானிடம் பேசி தன்னோட அழைச்சிட்டு போறாருன்னு தேவர்கள்லாம் பதற்றம் அடைகிறாங்க. இந்திரனிடம் சொல்கிறாங்க, விஷ்ணுவிடம் சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே. ராவணன் ஏற்கனவே வாங்கியிருக்கிற வரங்களினுடைய நிலையே நாமெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. அவன் சிவனையும் கையோடு அழைத்து சென்றால் என்ன நடக்கும் நாளைக்கு? இப்பயே நாமெல்லாம் சுதாரிக்கணும் அப்படின்னு கூடி முடிவெடுக்கிறாங்க. இந்த பயணத்தில் இருக்கும் நிபந்தனையை பயன்படுத்தி நாம் அந்த லிங்கத்தை நிறுத்த வேண்டும்னு முடிவெடுக்கிறாங்க. ராவணன் அருந்திய ஒரு தீர்த்தத்தில் ஒரு துளியாக உருவெடுத்து வருண பகவான் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போகிறார். பெரும் அருவியாக பிரவாகம் எடுத்து அவனுக்கு அந்த சிறுநீர் உபாதையை கொடுத்திருக்கிறார். பொறுக்க முடியாமல் தரை இறங்குகிறான். அந்த இடம்தான் இன்றைக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஜோதிர்லிங்கம் வடிவில் அமைந்திருக்கிற பைஜ்நாத் ஆலயத்தினுடைய இடம். இப்போ இறங்கியவருக்கு கையில் இருக்கிற லிங்கத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்படி சுத்தமுத்தும் பார்க்குறாரு. ஒரு வனத்திலிருந்து ஒரு சிறுவன் எட்டி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, விஷ்ணு பகவான் தான். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனைப் போல வந்து அங்கே நிற்கிறார். ராவணன் என்ன செய்கிறாரு, இந்த கையில் இருக்கிற லிங்கத்தை சிறுபொழுது கையில் வைத்துக்கொள், நான் இந்த மறைவிடம் ஒதுங்கி விட்டு வருகிறேன், தரையில் வைத்து விடாதேனுங்கிறார். கொஞ்ச நேரம்தாங்க நான் வச்சிருப்பேன், நான் மாடு ஓட்டணும், நீங்கள் தாமதப்படுத்தப்படாதுன்னு அந்த சிறுவன் சொல்கிறான். இல்லை இல்லை, நீ தரையில் மட்டும் வச்சிடாதப்பான்ட்டு ஓடுறார். ஆனால் அவரால் உடனே வர முடியல.
அப்படி ஒரு அறிவு போல தடையின்றி பொழிகிறது அவருடைய சிறுநீர். ரொம்ப தாமதமாகுது. ஆஞ்சி ஓஞ்சி களைச்சி வெளியில் வந்து பார்க்குறாரு. மாடு மேய்க்கும் சிறுவனிடம் கொடுத்த லிங்கத்தை அவன் அங்கேயே வச்சுட்டு ஆள் போயிட்டான். செய்யோன்னு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்து, என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பலம் கொண்ட அளவுக்கு அதை அசைக்கிறார். ஆனால் அது அசையவில்லை. அங்கும் இங்கும் அங்கலாய்த்து ஓடுகிறார். பெரும் மனக்கவலையோடும் துயரத்தோடையும் வெறுங்கையாக இலங்கை வந்து சேர்ந்து விடுகிறார். ஒரு வகையில் ராவணனால் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம், ராவணன் தான் இந்த லிங்கம் கிடைக்க காரணம். இன்னொரு வகையில் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனுடைய கைகளில் வழங்கப்பட்ட லிங்கம் பாரம் தாங்காமல் வைக்கப்பட்ட இடம். இந்த பைஜ்நாத்ங்கிறதுக்கு மாடு மேய்க்கும் சிறுவன் வழங்கியது அப்படிங்கிற ஒரு பொருளும் மறைந்திருக்கு. ராவணனால் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது என்பதனால இன்றளவும் அந்த ஊர்க்காரர்கள் ராவணலீலா என்கிற ராவண தலையை கொய்துகிற திருவிழாக்களை நடத்துவதில்லை. அங்கே சிவனை வழிபடுவது போல ராவணனுக்கும் நன்றி தெரிவித்து ராவணனையும் வழிபடுகிறார்கள். அப்படியான அந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் அடங்கியிருக்கிறது. பழங்கால நகரா வடிவ முறையில் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தில் எண்ணற்ற சூட்சமமான சிற்ப வடிவங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த ஆலயத்தில் இரண்டு நந்திகள் வாயில் புறம் இருக்கிறது. ஒன்று நின்ற கோலத்தில் இருக்கும், மற்றொன்று அமர்ந்த கோலத்தில் இருக்கும். இந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கிற நந்தியினுடைய வாலில் ஒரு மானுடன் தொங்கிக் கொண்டிருப்பது போல சிற்பம் இருக்கும். இத்தகைய வடிவிலான இந்த சிற்பம் பாரத தேசத்தில் அந்த ஆலயத்தை தவிர வேறு எங்கும் அவ்வாறு அமைக்கப்படவில்லை. அப்படி ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு சிற்பம் அங்கு இருக்கு என்பதை பிற்காலத்தில் வந்த பெரும் பண்டிதர்கள் ஆய்ந்து பார்த்தபோதுதான் இது ஆத்ம நந்தி, இந்த ஆலயம் முக்தி தருகிற ஓர் ஆலயம், இந்த நந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வடிவம் வேதத்தில் அந்தியோஷ்டிங்கிற பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷய ஞானத்தினுடைய வடிவம் இது, அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிற ஒரு வடிவம் என்பதை உணர்ந்து கொண்டு அதை சமூகத்துக்கு தெரிவித்தார்கள். அப்படி என்ன அதில் விஷயம் புதைந்திருக்கிறது? மானுடர்கள் மறைந்த பிறகு பூலோகத்திலிருந்து அந்த 16 நாள் காரியம் முடிந்த பிறகு பித்ருலோகத்துக்கு அந்த ஆத்மா பயணிக்கிறது. அந்த பித்ருலோகத்திலிருந்து தான் இந்த ஆத்மாவுக்கு நரகம் கிட்டுமா சொர்க்க நிலை கிட்டுமா என்பதை தீர்மானிக்க முடியும். அங்கே வைதரணிங்கிற ஒரு நதியை இந்த ஆத்மாக்கள் கடக்க வேண்டும். அந்த வைதரணி ஆற்றை கடப்பதற்கு சில படகுகள் உண்டு. அந்த படகுகளை ஓட்டுவது துஷ்ட ஆவிகள். இப்படி மரணித்த பிறகு பூலோகத்திலிருந்து முழுமையாக தன் தொடர்பை அறுத்து கொண்டு பித்ருலோகம் வந்த ஆத்மாக்களை அந்த படகில் ஏற்றிக்கொண்டு அந்த வைதரணி ஆற்றை கடக்கிற போது அந்த துஷ்ட ஆவிகள் கேட்குமா, பூலோகத்தில் என்ன மாதிரி தர்மம் செய்தாய், பூலோகத்தில் நீ சம்பாதித்த அருள் என்ன? அந்த லோகத்தில் பொருளுக்கு மதிப்பு இல்லை. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை, அருள் இல்லாருக்கு உலகு இல்லை. நீ கொண்டு வந்திருக்கும் அருள் என்ன இருக்கு, புண்ணியம் என்ன இருக்கு, உன்னுடைய தான தர்மங்கள் என்ன அப்படின்னு கேட்குமா. அப்படி கேட்கிற போது அந்த தர்மத்தின் விளைவு அறிந்து ஒரு புண்ணிய ஆத்மா அந்த படகுல பயணிக்குதேன்னு கை தொழுவான். ஆனால் இது பெரும் பாவி, பாவாத்மா, அங்கே பல ஜீவராசிகளை துன்புறுத்தி இன்பம் சுவைத்த ஒன்று நம் படகுல வருதுன்னா அந்த ஓட்டுகிற அந்த துர்ராவிகளே அந்த ஆத்மாவை அந்த வைதரணி நீரில் தள்ளி விட்டுடுமா.
யமனுடைய ஏவல் ஆள்கள் ஈட்டியால் குத்தி எடுத்து அந்த நீரில் தள்ளி விடுவார்கள். அங்கே நிறைய இரத்தம் குடிக்கும் காட்டேரிகள், துர்ஜீவராசிகள் பசியோடு காத்திருக்குமா, இந்த ஆத்மாக்களை உண்டு மகிழ. இப்படி ஒரு மரணத்துக்கு பிறகான ஒரு சம்பவத்தை வர்ணிக்கக்கூடிய பகுதி அது. அந்த பகுதியில் என்ன சொல்லுது, இப்படி புண்ணியத்தை சுமந்து வருகிற ஆத்மாக்களிடம் கேட்கிற போது, நான் இந்த தானம் பண்ண, அந்த தர்மம் பண்ண, கோதானம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து துர்ராவிகளும் மிகுந்த மரியாதை செய்யும். நீங்கள் படகுல பயணிக்க வேண்டாம், கோமாதா இப்போ பயணி இந்த நதியை கடந்து போவாங்க. தெய்வ தேவதைகள் நல்லாத்மாக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் அந்த கோமாதா, தெய்வீகம் நிறைந்தது. அதனுடைய வாளில் நீங்கள் தொத்தி கொண்டு போகலாம். உங்களுக்கு எந்த துஷ்ட சக்திகளினுடைய துன்பமும் ஏற்படாது, அவர்கள் உங்களை தொடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கோதானத்தினுடைய மகிமையை அந்த இடத்துல வர்ணித்து சொல்கிறது. இதனுடைய ஒரு சூட்சமத்தை இந்த காலத்துக்கு தக்கன நாம் யோசிக்கிற போது மற்றொன்று தோணுகிறது அடியனுக்கு. அந்த காலத்தில் கோதானத்தினுடைய சிறப்பும் முக்கியத்துவமும் ஏன் இந்த அளவுக்கு போற்றப்பட்டது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ பசின்னு வரா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அதுலேயே அவன் வாழ்ந்துட முடியுமா? மூணு மணி நேரம் கழிச்சா அந்த உணவு செரித்து விடும், மலமாகி விடும், அப்புறம் மறுபடி பசிக்கும். மற்றொருவனுடைய தயவு அவனுக்கு தேவைப்படும். ஆனால் இதுவே ஆதி காலங்களில், அரச காலங்களில், புராண காலங்களில் ஒருவன் ஒருவேளை பசி என்று நின்றால், வறுமை என்று நின்று விட்டால், அவன் வாழ்வை காலம் முழுதும் நடத்துவதற்கு ஒரு வழியாக இந்த கோதானம் செய்கிறாங்க. அப்பா நான் ஒரு பசு தரேன், அதை நீ பராமரித்துக்கொள், உன் வாழ்நாள் பசியை இது நீக்கிவிடும். அது பசி நீக்கும், அதை வைத்து நீ சிறு செல்வம் செய்து அந்த செல்வத்தை வைத்து இதர தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். கைமாற அந்த பசுவை அழைத்து கொண்டு போய் பராமரித்து மேய்ச்சலில் விட்டு அதை சுத்தபத்தமாக நீ பாதுகாக்கிற போது அது உன்ன கைமாறாக பாதுகாக்கும். அது காலம் வரை உன் காலம் ஓடும். ஆக ஒருவேளை உணவு என்பது மறுபடி கையேந்த வைக்கும். ஒரு முறை கொடுக்கும் கோதானம் அவனை பலகாலம் கையேந்தாமல் பாதுகாக்கும். அப்படி ஒரு நோக்கத்தில் தான் இந்த கோதானம் எல்லாவற்றையும் விட சிறப்புன்னு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு உயர்ந்ததாக இருக்கேன்னு இன்றைக்கி அதை பண்ண முடியுமான்னா, பண்ண சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. இப்போ நீங்கள் ஒரு ஏழையை பார்த்து, அப்பா நான் உனக்கு ஒரு கோதானம் தரேன், அதை வைத்து உன் வாழ்வை வளப்படுத்திக்கன்னா அவன் கையெடுத்து கும்பிடுவான். அதை எங்கெங்கே கட்டுறது? அது சாணி போடும், அது போடும், இது போடும், அதனால் அக்கம் பக்கத்தில் சண்டை வரும், ஈ வரும், கொசு வரும்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க. இதெல்லாம் இப்போ எப்படிங்க முடியும்? மேய்ச்சல் போடுறதுக்கு நிலம் இல்லை, அதுக்கு தீவனம் வாங்கணும், நீங்கள் வேறு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவான். இந்த கோதானத்தினுடைய தத்துவம் சில காலம் அவனை வாழ வைக்கும். அதுக்கு மாற்று அதுபோல் ஒரு கால்நடையாக ஒரு சக்கரத்தை நாம் வாங்கி கொடுக்கிற போது, ஒரு காய்கறி விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க, தலைச்சுமையாக விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மூன்று சக்கர வாகனம், ட்ரை சைக்கிள். இன்றைக்கு அது ஒரு இயந்திர கோமாதா. அதை நம்ம வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்தா அதை வைத்து அவன் வாழ்நாள் வறுமையை நீக்குவான், பசி போக்கி கொள்வான். ரொம்ப ஒரு வசதி இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம்னா அது கூட ஒரு கோம் தானத்துக்கு இணையானது தான். ஒரு ஆட்டோவை வைத்து ஒரு 40 ஆண்டு காலம் வாழ்ந்து தன் குடும்பத்தினுடைய அனைவரையும் கரையேற்றிய
நிலையில் எண்ணற்றோர் இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ ஒரு குடும்பத்தை வாழ வைக்குது. அதுபோல் இன்றைக்கு அந்த கோதானத்துக்கு மாற்றாக வாகன தானங்கள், சக்கர தானம், சுழண்டு கொண்டிருக்கிற நிற்காமல் சுழறுகிற ஒன்றை நாம் தருகிற போது அவன் வாழ்க்கை நிற்காமல் சுழலத் தொடங்கும். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், அந்த சைக்கிளில் இதை என்ன வச்சு நீ வியாபாரம் பண்ணிக்க, மூன்று சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது இது மாதிரி சின்ன ஆட்டோக்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வசதி இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவர்களை பற்றி சொல்ல இயலாது. அது மாதிரி இந்த தானங்கள் என்பது மறைவுக்கு பின்பாக அந்த ஆத்மாக்கள் அந்த வைதரணி நதியை கடக்கிற போது அங்கே இருக்கும் துஷ்ட சக்திகள் கைதொழுது வழிகாட்டி சொர்க்கத்துக்கு போங்க, பெரிய அருளோடு வந்திருக்கிறீங்க, பெரும் புண்ணியங்களோடு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட் முதல்ல போய் உட்காருங்கன்னு சொல்கிறது மாதிரி அனுப்பும் என்கிற சம்பிரதாயத்தை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதனுடைய ஒரு சூட்சம சிற்ப வடிவம் தான் அந்த ஆலயத்தில் இருக்கு. அந்த வடிவம் இருக்கிற அந்த நந்திக்கு பேர் ஆத்ம நந்தின்னு பேர். வாழ்வில் ஒரு முறை அந்த நந்தி இருக்கும் ஆலயத்தில் தரிசித்து வழிபாடு செய்தால் அந்த ஆத்மா அந்த நற்கதியை பெறும், முக்தியை பெறும் என்கிற நம்பிக்கையும் அந்த ஆலயத்திற்கு உண்டு. பொதுவாக ஜனங்க கோமாதா வழிபடுகிற போது அதனுடைய பின்னம் பகுதியை தொட்டு வணங்குவோர் உண்டு. அஷ்டலட்சுமி அங்கே வாசம் செய்கிறாள்னு சிலர் அந்த கோமாதாவினுடைய வாளை பிடித்து உருவி விடுவார்கள், அந்த வாளை பிடித்து வழிபட்டு போவார்கள். அங்கேயும் ஒரு காரணம் இருக்கு, அது இந்த காரணம்தான். அந்த மறைவுக்கு பிறகு இந்த ஆத்மா அந்த கோமாதாவின் வாளை பிடித்து கொண்டு இந்த ஆற்றை கடக்கிறது, துன்ப ஆற்றை கடக்கிறது, சொர்க்கத்துக்கான வழியில் போய் பயணிக்கிறது. கோமாதா மீது அமர்ந்தபடி வாளில் தொங்கியபடி பயணிக்கும் ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு போகின்றன என்பதை சொல்கிறது. அதனுடைய மற்றொரு நுணுக்கம் கோதானத்தினுடைய சிறப்பை வலியுறுத்துகிறது. ஆக வாழும் காலத்தில் நாம் செய்கிற தான தர்மங்கள் நம் சந்ததிகளை காவந்து செய்கிறது என்பது மட்டுமல்லாது, நமக்கு மறைவுக்கு பின்னால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய உலகில் பெரும் சிறப்புகளையும் பெரும் நிலைகளையும் தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு இத்தகைய நூல்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. ஹரி ஓம் மகாகாலி.